குடும்பத்தோட எங்கள் ஊரில் போட்டிருந்த கண்காட்சியை பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் பாப்பா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா, பாட்டை கேட்டால் அவளாக தாளம் போட ஆரம்பிச்சிட்டா. நடந்து தான் போனோம், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் போட்டிருந்தாங்க, இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. என்ட்ரி டிக்கெட் ஒன்று வாங்கிட்டு கேமராக்கு ஒரு ஹை போட்டு உள்ளே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வச்சுருந்தாங்க, ஆனால் ஒவ்வொன்றும் ரேட்டு 500 ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கேரட் 1000 கிலோ, ஒரு குள்ள கரெக்ட் 1000. அதுக்கடுத்ததான் கேர்ள்ஸ் செக்மெண்ட் தான் இருந்தது. தோடு கிளிப் அது நிறைய வச்சுருந்தாங்க, அது எல்லாமே பார்க்க அழகாக இருந்தது. ஆனால் எதுவுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல, பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். அப்புறம் உள்ளே போய் பலூன் ஷாட் விளாண்டுட்டு இருந்தோம். ஒரு 4-5 பலூன் ஷூட் பண்ணோம், ஆனால் இந்த கேமுக்கு ப்ரைஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆசையாக சுட்டுட்டு மட்டும் வந்துட்டோம். அப்புறமா ஏதாவது ஒரு ப்ரைஸ் வாங்கணும், பாப்பா ரொம்ப ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு இந்த பால் உருட்டி விட்டு ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி ஒரு தட்டு வாங்கிட்டு வந்தோம். ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சோப்பு டப்பா. அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயாச்சு, ஸ்மோக் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். புகை வருதா வருதான்னு சீன் போட்டு விட்டுட்டு இருந்தேன் ஆள்கிட்ட. மாசா கேம் எல்லாம் விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு உள்ள வந்தா ஃப்ளார் வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாக்கலமோ நல்லதா இருந்தது, ஆனா வெளியில மலர் கண்காட்சின்னு நான் ஒரிஜினல் பூ வச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன், ஆனா பிளாஸ்டிக் பூ தான் வச்சிருந்தாங்க. இதுக்கு எதுக்குடா மலர் கண்காட்சின்னு சொன்னீங்கன்ற மாதிரி இருந்தது. எல்லாம் முடிச்சு பார்த்தா ராட்டினம் தான் இருந்தது, எல்லாம் பெரிய பெரிய ராட்டினமாக இருந்தது. ஜெயின் வீல் கொலம்பஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளும் செட் ஆகாது, ஏற வேணாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கள் பாப்பா பெருசில் போனோம் ரொம்ப அடம் பிடிச்சிட்டா, ஏறி உட்கார ஆரம்பிச்சு சுத்த ஆரம்பிச்சோடனே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு. அப்புறம் எல்லாமே லைட்டிங் செட்டப்க்கு பார்க்க அழகாக இருந்தது. கீழே நின்று எல்லாத்தையும் பார்த்தோம், மேலே போகக்கூடாது முடிவு பண்ணிட்டோம். ஜெயின் வீல் கொலம்பஸில் தான் போகணுன்னு ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எப்படியோ ஏமாற்றி வேணாம் பாப்பான்னு கூப்பிட்டு வந்துட்டோம். அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு சின்ன பிள்ளைங்க ராட்டினா நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியாதான்ற மாதிரி கேட்டுட்டு வந்தோம். அவள் இதை கண்டுக்க கூட இல்லை. சரி ஸ்னோவெல் போகலாம், ஸ்னோவெல்லாம் தூக்கி எரிஞ்சு விளாட்லாம், அவளும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஆனால் பார்த்தா ஐஸ் கட்டியை தான் போட்டு எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கொடுக்குற 70 இவ்வளோ தான் செட்டப் பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. இருந்தாலும் ஸ்னோவெல்டுன்னு பேர் வச்சுட்டு வெறும் ஐஸ் கட்டியை போட்டு ஏமாத்திட்டீங்களடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிள் வேஸ்ட்.